அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதுல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபி வாத்துபாயிஹி வஸ்வாஜி அஜ்மாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துலு அலைஹிம் நபல்லதி ஆதீனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸல்ஹ மின்ஹா ஃபத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காபீன். ஸதகல்லாஹுல் அதீம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இன்ன அவுலியல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார நாகூர் ஷெரீஃபில் எங்கள் சின்ன எஜமான் மதிப்பிற்குரிய சுல்தானுல் மஷாயிக் சையீத் முஹம்மது யூசுப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் பெருமக்களே, உங்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்னுடைய சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கிக்குரிய சான்றோர்களே, பெரியோர்களே, மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வந்த நபிமார்கள் இந்த உலகத்திலேயே மிக மிக சிறந்தவர்கள். நபிமார்களை விட சிறந்த ஒரு படைப்பு கிடையாது. நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து உலகமெங்கும் வாழ்கின்ற அவுலியாக்கள் மிக மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹு ஜல்லஷன் ஹுவத்தாலா குரானிலே பொதுமக்கள் மற்றும் ஆலிம்கள் அவுலியாக்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை படிப்பனையாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதாவது வத்துலு அலைஹிம் நபல்லதி ஆத்தேனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா. இந்த ஆயத்து காலல் மலவு என்ற 9வது ஜுஸூலே வருகிறது. இந்த ஆயத்தில் பல்லாம் இப்னு பாஊரா என்ற ஒரு பெரிய ஆலிம் பழைய காலத்தில் வாழ்ந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அவருடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அவர் பெரிய ஆலிமாக அவுலியாவாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு 12,000 மாணவர்கள் இருந்தார்கள். 12,000 மாணவர்களும் அவர் வாயிலிருந்து உதிர்கின்ற வார்த்தைகளை பேனாவை வைத்து குறிப்பெடுத்து கொள்வார்கள். அவ்வளவு பெரிய உஸ்தாத். அவருடைய கண்ணுக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்ததுன்னா, அவர் இங்கிருந்து அல்லாஹ்வுடைய அரிசை பார்ப்பார். அவருக்கு இஸ்மல் ஆதம் தெரியும். அந்த இஸ்மல் ஆதத்தை வச்சு அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அவ்வளவு பெரிய பவர் உடையவர். பெரிய ஆலிமும், சூஃபி, பெரிய அவுலியாவும் கூட. இப்படி இருக்கும்போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர் வாழ்ந்த பகுதியிலே தன்னுடைய பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு அத்தியாவசியத்தின் நிமித்தம் போருக்காக செல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஷாம் நாட்டை நோக்கி போகிறாங்க. தன்னுடைய கூட்டத்தார்கள்லாம் அழைத்து கொண்டு ஷாம் நாட்டினுடைய ஒரு பகுதி கண்ணான். அந்த கண்ணானை தாண்டி அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஷாம் நாட்டு மக்களுக்கு, அங்கே வாழக்கூடியவர்களுக்கு பேர் ஜப்பாரியன்கள் என்று பொருள், என்ற பெயர். அங்கே நிறைய காவிர்கள் வாழ்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய விரோதிகள். அவங்கள அடக்கி ஒடுக்குவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் படை நடத்தி போகிறாங்க. கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்கங்கிற தகவல் அந்த ஜப்பாரியன்களுக்கு தெரிஞ்ச உடனே, அந்த ஊரில் வாழக்கூடிய பெரிய ஆலிமன், நான் மேலே சொன்னேன் நல்லவா, பல்லா நபின் பாவுராவிடத்தில் அந்த மக்கள்லாம் ஓடி வர்றாங்க. இவரும் மூசா நபியினுடைய கூட்டத்தை சார்ந்தவர் தான். ஆனால் மூசா நபியை ஈமான் கொண்டவர். அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மூசா நபியும் அவருடைய தோழர்களும் நமது ஊரை தாக்குவதற்காக வருகிறார்கள். நீங்கள் தான் பெரிய அவுளியாவாச்ச. மூசா நபிக்கு எதிராக துவா செய்து மூசா நபிக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் அழிவு ஏற்படணும், நமக்கு வெற்றி ஏற்படணும், அதுக்காக துவா செய்கிறான், துவா செய்யுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அப்போது பல்லாம் இப்னு பாவுரா சொன்னார், அவர் பேர் பல்லாம், அவர் சொன்னார், மூசா நபிக்கு எதிராக நான் துவா செய்ய மாட்டேன், துவா செய்தால் என்னுடைய விலாயத்தெல்லாம் போயிடும், என்னுடைய ஈமானே போயிடும், எனவே போங்க அப்படின்னு விரட்டி விட்டார். அந்த ஊர்க்காரனும் நேராக அவருடைய மனைவிட்ட போய் எண்ணற்ற பொருட்களை, தங்கம் வெள்ளி மற்றும் இன்ன பிற பொருட்களையெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து உங்களுடைய கணவரை எப்படியாவது மூசா நபிக்கு எதிராக துவா செய்த வைத்து நம்முடைய ஊரை காப்பாற்றுங்க. இது நல்ல காரியம் தானே, நம்ம ஊரை காப்பாற்றுறது.
சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருளை கொடுத்தவொடனே அவன் மனைவி அந்த பொருள்களை கண்டு அப்படியே துன்யாவுடைய மோகத்தில் மயங்கிட்டான். தன்னுடைய கணவரிடத்தில் வந்து, ஏங்க நீங்கள் துவா செய்ய மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ பொருள் நமக்காக அன்பளிப்புகள் கிஃப்ட்டுகள்லாம் தந்திருக்கிறாங்க, சும்மா ஒரே ஒரு தடவை துவா செய்ய போகிறீங்க, நாம் இந்த பொருளை வச்சு எவ்வளோ ஜாலியாக உலகத்தில் வாழலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கடைசியில் அவரும் சம்மதிச்சிட்டார். சரி, மூசா நபிக்கு எதிராக துவா செய்கிறேன் அப்படின்னு ஒரு மலைக்கு மேலே உட்காந்து, யாரெல்லாம் மூசா நபிக்கு நீ அழிவு கொடு, அவங்க கூட்டத்திற்கும் அழிவு கொடுன்னு துவா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு வர்றாரு. வாயை திறந்து துவா செய்கிறாரு. என்ன துவா செய்கிறாரு? யாரெல்லாம் மூசா நபிக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் வெற்றியை கொடு, இந்த ஊரை இந்த ஊருடைய போருக்கு தோல்வியை கொடு அப்படின்னு துவா செய்கிறார். உடனே ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆலிம் அவர்களே, நேர் மாத்தமாக துவா செய்கிறீங்களே, என்ன நமக்கு வெற்றி கிடைக்கணும், மூசா நபிக்கு தோல்வியும் அழிவும் ஏற்படணும், அதுக்கு துவா செய்யுங்க. நான் அப்படியே மாத்தியா துவா செய்தேன், ஐயையோ நமக்கு சாதகமாக துவா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாயில் அப்படி தான் வருது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு திரும்ப துவா செய்கிறாரு. திரும்பவும் மூசா நபிக்கு சாதகமாக தான் துவா செய்கிறார். ஆனால் இவருடைய எண்ணம் என்ன? மூசா நபிக்கு எதிராக துவா செய்கிறது. இவருடைய எண்ணம் தவறாக இருந்ததுனால உடனே என்ன செஞ்சிச்சு, அவருடைய நாவு வந்து கீழே நெஞ்சு வர தொங்கிடுச்சு. நாய்க்கு எப்படி நாவு தொங்குதோ அதை மாதிரி தொங்கிடுச்சு. மூசா நபிக்கு எதிராக இவர் துவா செய்ய வந்ததுனால அல்லாஹு தாலா இவருடைய ஈமானை பறிச்சுட்டான். இவர் அரிசை பார்க்குறாரு, அரிசிலாம் தெரிய மாட்டுக்கு இவருடைய கண். இதுக்கு முந்தைய அல்லாஹுடைய அரிசை பார்க்க இப்போ அரிசை பார்க்க முடியல, இஸ்முல் ஆதம் மறந்து போச்சு. இவருடைய நாக்கு கீழே நாய்க்கு மாதிரி வாயை விட்டு வெளியே நெஞ்சு வரை நீளமாக தொங்கிட்டு இருக்குது. நாவு உள்ளே போக மாட்டுக்கு, உள்ளே நாவை அனுப்பக்கூடிய சக்தியும் இவருக்கு போயிடுச்சு. நாவு இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இவருடைய நெஞ்சிலிருந்து வெண்ணிற புறா மாதிரி ஒரு பறவை ஒன்று பறந்து போகிறத எல்லோரும் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்க. அதிலிருந்து இவர் விளங்கிட்டார், ஈமான் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு விளங்கிட்டார். சுபஹானல்லாஹ், உண்மையிலே ஈமான் போயிடுச்சு. நபிக்கு எதிராக இவர் செயல்பட்டதுனால, மூசா நபிக்கு அவமரியாதை செய்ததுனால இவருடைய ஈமான் போச்சு, இவருடைய அரிசை பார்க்குற அந்த ஆற்றல் போயிடுச்சு, இஸ்முல் ஆதம் மறந்து போச்சு, நாவு தூங்கிடுச்சு. இவ்வளோ பெரிய கேவலம் இவருக்கு ஏற்பட்டு போச்சு. இவரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது என்ன செய்கிறான், பாத்துபாவும் ஷைத்தான், ஷைத்தான் இவரை பின்பற்றினான் அப்படின்னு சொல்கிறான். உலகத்தில் உள்ள தீயவர்களெல்லாம் ஷைத்தானை பின்பற்றுறாங்க, ஆனால் ஷைத்தான் இவரை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இவர் மூசா நபிக்கு அவமரியாதை செய்து மிகப்பெரிய பாவியாக காபிராக போய்விட்டார். இவருக்கு உதாரணம் நாயை மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இப்போ மசலு கமசலல் கல்பு இன் தகமல் எல்லஹத்துகு அவர் தத்தருக்கு எல்லஹத்துகு, தொங்க போட்டு அலைகிற நாய் மாதிரி இவருடைய உதாரணம். நாயை நீங்கள் விரட்டினாலும் விரட்டாட்டாலும் அது நாங்கள் நாக்க தொங்க போட்டுட்டு தான் இருக்கும், அதை மாதிரி இவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால், ஃபக்கு சுசல் கசல் அல்லம்மை தபக்கரும், ஓ உம்மத்தை முகம்மதே, இந்த சம்பவத்தை நீங்கள் உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இதில் மக்களுக்கு, பொதுமக்கள், ஆலிம்கள், பெரியோர்கள் எல்லோருக்கும் இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது, பல படிப்பினைகள் உள்ளன, அதற்காக இதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் என்ன படிப்பினை இருக்குது? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அந்த நபிக்கு எதிராக இவர் என்ன செஞ்சார், பத்துவா தீய துவா செய்ய போனார். அதனால் அல்லாஹு தாலா அவருடைய ஈமானை பறிச்சுட்டு அவர் மோசமானவர்னு சொல்லி என்ன செய்கிறார், குர்ஆனில் கியாம நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஹாபிபெண்கள் பொதுமக்கள் எல்லோரும் அதை சொல்லி காட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா அவரை கேவலப்படுத்திட்டான். இப்போ நாம் சிந்தித்து பார்க்குறோம், மூசா நபிக்கு எதிராக செயல்பட்டவனுக்கு இவ்வளோ பெரிய மோசமான தண்டனைன்னா அவன் நாய் மாதிரி அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக விமர்சித்த எத்தனை தப்லீகாரங்க இருக்கிறாங்க. சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாட கிதாபில் இஸ்மாயில் தஹ்லவிங்கிற பழைய காலத்து வஹாபி பார்சி மொழியில் ரசூலுல்லாஹ்வை தொழுகையை நினைக்கிறது நவுது பில்லா, மாடு மற்றும் கழுதையின் நினைப்பில் மூழ்குவதை விட கெட்டதுன்னு எழுதி வச்சிருக்கிறான் அந்த ஆள். அப்புறம் இது உருதுவில் வந்தது, வடநாட்டுக்காரங்க இதை உருதுவில் போட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இதை கலியலாமை கேள்வினர் மொழி பெயர்த்து ரசூல்லாவை தொழுகை நினைக்கிறது மாடு மற்றும் கழுதையை நினைக்கிறது கெட்டதுன்னு தமிழில் தபிலீ ஜமாத்தின் குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்கள்ங்கிற கிதாபில் 136வது பக்கத்தில், பழைய பிரதி 136வது பக்கம், புது பிரதியில் பக்கம் மாறி இருக்கும் கேட்டீங்களா, இப்படி எழுதியிருக்கிறார். இப்போ நாம் சிந்தித்து பார்க்குறோம், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்,
ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், உலுல் அஸ்ம்களுக்கு தலைவர், உலக மக்களுக்கெல்லாம் ரஹமத்துல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவனுடைய பலாம் இப்னு பாவுராவுடைய நிலையை எப்படின்னா, அப்ப ரசூல்லாவை அவமரியாதை செய்து எழுதினவன் பேசினவன் கதி அல்லாவிடத்தில் எப்படி இருக்கும் நாம சிந்தித்து கொள்ள வேண்டியதுனே. இது தபிலீ ஜமாத்துக்காரங்க இந்த புக்கையெல்லாம் இப்பவும் என்ன செய்யறாங்க, டெல்லியில இருந்தும் திண்டுக்கல் பேகம்பூர்ல இருந்தும் கேரனூர் லத்தீபி பதிப்பகத்திலிருந்தும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி தீய கூட்டத்தார்களுக்கு நாம் சேரக்கூடாது. நபிமார்கள் மின்சாரத்தை போன்றவர்கள். நபிமார்கள் மின்சாரம் என்ன செய்யும்னா, அதில் யார் போய் கை வச்சாலும் தூக்கி வீசிடும். மின்சாரம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அடிமை ஆண்டான் ஏழை பணக்காரன் இந்தியன் வெளிநாட்டவன் கருப்பன் சிகப்பன் முதலாளி தொழிலாளிலாம் பார்க்காது, எவன் கை வச்சாலும் தூக்கி வீசிடும். அதை மாதிரி நபிமார்கள், நபிமார்கள் விஷயத்தில் யார் அவமரியாதை செய்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான மாணவர்களை மதரசாவில் பாடம் நடத்தி உருவாக்கி விட்டாலும் சரி, நபிமார்களை அவமரியாதையாக பேசினவன் காபிர் தான். இப்போ பல்லானபெரும் பாவராவுக்கு 12,000 மாணவர்கள் இருந்தாங்க. அவன் மூசா நபிக்கு எதிராக செயல்பட்டதுனால அவனை அல்லாஹ் தஆலா தூக்கி வெளியே வீசலையா? அவனை நாய் மாதிரி சொல்கிறான். அப்போ மூசா நபிக்கு எதிராக செயல்பட்டவனே நாயை போன்றவன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய உயிரை விட மேலானவர்கள் நம்முடைய, அவங்க தான் உயிர், ஈமானே அவங்க தான். அப்போ அவங்களுக்கு எதிராக ஒருத்தன் கருத்து சொன்னால், அவன் நாய் என்ன, அதை விட மோசமாக என்ன பொருள் இருக்குதோ அதையெல்லாம் விட அவன் மோசமானவன் கருத்து இதில் இருக்குது. அப்போ நபிமார்களுக்கு எதிராக கருத்து சொன்னவர்கள் வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு அவர்கள் எவ்வளோ பெரிய ஜிப்பா தாடி தலப்பாவோடு மனித தோற்றத்தில் இருந்தாலும், அந்தரங்கத்தில் அவங்களாம் நாய் மாதிரி தான். அதை என்ன செய்யணும், நாம் அப்போ விளங்கி கொள்ளணும். அல்லாஹு ஜல்லஷம்னு வத்தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நபிமார்களுடைய விஷயத்தில் யார் யார் அவமரியாதை செய்கின்றார்களோ அந்த கூட்டத்தோடு நாம் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. அப்போ இப்போது தபிலீ ஜமாத்து அது தொழுகைக்கு அழைக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தொழுகைக்கு அழைக்க தப்பு இல்லை தான். தொழுகையை பற்றி அழைக்கிறது யாரும் கூட சொல்ல முடியாது. ஆனால் தொழுகைக்கு அழைக்கிறோங்கிற பேரில் மக்களை கூட்டு போய் மூளை செலவை செய்கிறாங்க. 3 நாள் 40 நாள் கூட்டு போய், நீ மௌலூது ஓதாத, தர்காவுக்கு போகாத, உருஸ் கொண்டாடாத, இப்படிலாம் சொல்லி சொல்லி கடைசியில் தொழுகையில் ரசூல்லா நினைக்கிறது இப்படி இப்படி நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொல்லி வச்சிடறாங்க. எழுதியும் இருக்காங்க அவங்க கொள்கை நூலில், ரசூல்லாவை தொழுகையில் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானா, சஹாபாக்கள் சொன்னாங்களா, அல்ல இமாம்கள் ஷாபி ரஹமத்துல்லாஹி அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி போன்றவங்க சொன்னாங்களா? யாருமே சொல்லலையே. எந்த அவுலியாக்களும் சொல்லலை, எந்த இமாம்களும் சொல்லலை. சொல்லாத கருத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரசூல்லா தொழுகையை நினைக்கக்கூடாதுன்னா கூட பரவாயில்லை, அது கழுதை மற்றும் மாலை நினைப்பதை விட கெட்டதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அவமரியாதை. அப்போ இப்படிலாம் யார் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் தௌபா செய்தாதான் முஸ்லீம் ஆக முடியும். தௌபா செய்யலைன்னா ஒரு நாளும் முஸ்லீம்கள் கிடையாது. அவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அதை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால், நபிமார்களுக்கு அவமரியாதை செய்தவர்களுக்கு தௌபா செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக நம்ம வரலாற்றில் பார்க்க முடியல. இப்போ செய்தா ஆதம் நபிக்கு அவமரியாதை செய்தான், இன்னும் அவனுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்கல. பல்ஆம் இப்னு பாவுரா மேலே சொன்ன அந்த மூசா நபி காலத்தில் இருந்த பெரிய ஆலிம், பெரிய அவுடியா, மூசா கலீமுல்லா இறைவனோடு உரை புரிந்த மேதை, கலீமுல்லாவுக்கு எதிராக கருத்து சொன்னதுனால அந்த ஆளும் தௌபா செய்ய வந்த கடைசியில் செத்து காபிரா தான் போனார். அப்போ நபிமார்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் பேசணும், தெரியலைன்னா என்ன செய்யணும், வாய் மூடி உட்கார்ந்துடணும். இப்போ நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்தில் இருக்கிற அவுலியாக்கள் இவங்களோடு சேர்ந்தால் என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒக்கல்புகும் பாசித்தும் திராஹிபில் வசீத், ககஃபு குகைவாசிகள் இருக்கிறாங்களே, குகைவாசிகளுடைய அந்த குகை இன்னும் அவங்கெல்லாம் பல 100 ஆண்டுகளாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜோர்டானில் இருக்குது. நான் 2019 ஜோர்டான் போயிருந்தேன். அப்போ அந்த குகையை பார்த்தேன். கவர்மெண்ட்டு பூட்டு போட்டிருக்கு, உள்ளே யாரும் நுழைய முடியாது. பக்கத்தில் போனாலும் உங்களால் அவங்களும் போய் பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லவித்தலாத்தாலையும் லவல்லைத்து மென்னும் ஃபிராரா ஒரு முளைத்த மென்னும் ரோபா, நீங்கள் யார் உள்ளே போனாலும் தூக்கி வீசப்படுவீர்கள், பயத்தால் நீங்கள் நிரம்பி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குகையை பார்த்தேன், உள்ளே இருந்து உள்ளே அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க முடியாது. குகை இருட்டாக இருக்குது, வெளியே நின்று நான் மற்றவர்கள்லாம் சலாம் சொன்னோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த குகை வாசிகளோடு ஒரு நாயும் போச்சு ஆரம்பத்தில்.
அந்த நாயை பத்தி அல்லா சொல்றான், ஒக்கல்புகும் பாசித்தும் திராகிபில் வசீத், குகைவாசிகளோடு நட்போடு சென்ற அந்த நாய் இன்னமும் தன்னுடைய ரெண்டு முன்னங்காலையும் விரித்து வைத்து கொண்டு அப்படியே இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். எத்தனை பல நூறு ஆண்டு, இப்ப சொன்ன ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன, இப்பல்லாயிரக்கணக்கான ஆயிரம் ஆண்டுகளாக அந்த குகைவாசிகள் இன்னமும் அங்க என்ன செய்யறாங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நாயும் அவங்க பக்கத்துல என்ன செய்து இருக்குது, இத்தனைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த நாயும் அந்த குகைவாசிகளும் சாப்பிடல குடிக்கல, இன்னமும் என்ன செய்யறாங்க, அவங்கெல்லாம் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. இப்ப நாம சொல்ல வந்த கருத்து என்ன, நல்லோர்கள் வலிமார்களோடு சேர்ந்த ஒரு நாய்க்கே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்துக்கிறான்னு சொன்னா, நாம ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட நபியுடைய உம்மத்துமார்கள், அப்ப நாம் நபிமார்களை நம்முடைய உயிரை விட மேலானவர்களாக, வலிமார்களை அந்த நபிமார்களுடைய வாரிசியன்களாக நாம மதித்து அவர்களோடு நாம் நெருக்கமாக இருந்து அவர்களுடைய துவாவை பெறுவதற்கு நம்மால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் செய்தார் அந்த நபிமார்கள் அவுலியாக்கள் மீது மிகப்பெரிய மகப்பத்தோடு நாம் இருந்தால், நமக்கு அல்லாஹு தஆலா குகைவாசி நாய்க்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்கும், நமக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தருவான், அதை நாம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிக்கு எதிராக செயல்பட்ட கருத்து சொன்ன அந்த பல்லாமன் பாவூர நாயின்னு சொல்றான், பன்னின்னு கூட சொல்லல, அல்லாஹு தஆலா நாயின்னு சொல்றான். அந்த பன்றியை விட கேடு கட்டது நாய் தான். எப்படின்னா ரசூலுல்லா சொல்றாங்க, லா ததுகுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சுவரன், எந்த வீட்டில் நாய் மற்றும் உருவங்கள் உள்ளனவோ அங்கே மலக்குகள் போக மாட்டார்கள் ரசூலுல்லா சொல்றாங்க. அப்போ நாய் இருக்கிற வீட்டில் மலக்குகள் போக மாட்டாங்கன்னு ரசூலுல்லா சொல்றாங்க. அந்த அதீதத்தில் பன்றின்லாம் வரல கேட்டீங்களா. அப்போ நாய் அவ்வளோ மோசமானது, அந்த மோசமான ஒரு வார்த்தையை தான் நபிமார்களுக்கு அவமரியாதை செய்தவனுக்கு அல்லாஹு ஜல்லஷன் உத்தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே நபிமார்களுடைய விஷயத்தில் விளையாடக்கூடிய, மேலும் அல்லாஹு தஆலா பொய் சொல்லுவான் ஆனால் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர்களுள் ஒருவர் ரஷீத் அகமது கங்கோஹி பத்தாவா ரஷீதியாவில் எழுதி வச்சிருக்கிறார், மௌலூது ஓதக்கூடாது, மௌலூது மஜ்லிஸில் வச்ச சீரணிகளை சாப்பிடக்கூடாது, ஆனால் தீபாவளி பண்டம் தந்தால் அதை சாப்பிடலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அந்த ஆள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகமான வாசகம். ரசூலுல்லாவுக்கு என்ன பெரிய இல்முல் கைப் இருக்குது, கொஞ்சம்தான் இருக்குது. கொஞ்சம் எல்முல் கைப்பு பைத்தியக்காரனுக்கும் இருக்குது, சிறுவர்களுக்கும் இருக்குது, மிருகங்களுக்கும் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லா கொஞ்சம் எல்முல் கைப்பு இருக்கிறதுனால என்ன பெரிய சிறப்புன்னு சொல்லி அஷ்ரஃப் அலி தானவி ஹிஃபுதுல் ஈமானுங்கிற கிதாபில் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி தப்லீக் தலைவர்கள் பலவேறு ஃபசாதான தவறான கொள்கைகளை அவர்கள் கொண்டிருப்பதனால் அவர்களோடு சேர்ந்த இல்லியாசு தான் என்ன செய்கிறார், இந்த தப்லீக் ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறார். எனவே தப்லீக் ஜமாத் என்பது அது ஒரு நூறு வருஷமாக தான் இருக்குது. நாம சுன்னத்துல் ஜமாத்து 1400 வருஷமாக ரசூலுல்லா காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறோம், தப்லீக் ஜமாத்து இப்போ 100 வருஷமாக தான் இருக்குது. அப்போ இந்த இடையில வந்ததெல்லாம் புற்றீசல் மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிடும், அல்லாஹ் தஆலா அதெல்லாம் நாசப்படுத்துவானாக. சுன்னத்துல் ஜமாத்து தான் நிரந்தரமானது, சத்தியமானது, அதுதான் நமக்கு இனிமை தரும், உரிமை தரும், ஊக்கம் தரும், இந்த உலகத்திலும் மறு உலக மன்றத்திலும் நமக்கு உயர்வை பெற்று தரும். நாம ஹயாத்தோடு இருக்கின்ற காலமெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்திற்காக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நாமும் அதிலே இருந்து நாம் அப்பாத்தாகும்போது எந்த தீய ஜமாத்துடனும் செல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சுன்னத்துல் ஜமாத்திலேயே மரணிப்பதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வத்தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஆகிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.